Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம துணி காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த கிளிப்ஸை வச்சு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். துணி காய வைக்கிற கிளிப்ல இவ்வளவு விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இது வரைக்கும் நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெட்செட் தான் எடுத்திருக்கேன். இந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ரொம்ப சிக்காயிரும், அதை எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு போது போதுன்னு ஆயிரும். ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் துணி காய வைக்கிற ஒரு கிளிப் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளிப்போட கீழே வந்து இந்த மாதிரி அந்த ஹெட்செட்டோட வயரை வந்து வச்சு நீங்கள் வந்து நல்லா சுற்றி விட்டுக்கலாம். நான் சொல்லும்போது கூட உங்களுக்கு புரியாது, பட் ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி வச்சு இந்த கையை வச்சு அதை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் சுற்றுனீங்கன்னா ஈஸியாக வந்து சுற்றிடலாம். இப்போ எல்லா வயரையும் வந்து இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து வந்து சுற்றி விட்டுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி உங்கள் பேக்கில் கூட நீங்கள் எங்கேயாவது வெளியே ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக சுற்றிட்டு இந்த இயரிங்ஸ் இருக்குல்ல, ரெண்டு இயரிங்ஸை மட்டும் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த கேப்குள்ளே விட்டு, வீடியோவில் நான் காட்டும் போது உங்களுக்கு புரியும், இந்த மாதிரி அந்த கேப்குள்ளே இந்த மாதிரி விட்டுருங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சிக்காகாமல் இருக்கும். அடிக்கடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்செட் வந்து சிக்காயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது சிக்காகிறத வந்து நீங்கள் தடுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப். எல்லாருக்குமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து ரெண்டு கிளிப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு கிளிப்பை வந்து கீழே பிளேஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கிளிப் மேலே இந்த மாதிரி கிளிப்பை வந்து மாட்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரெண்டு கிளிப்பை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கிளிப்பை வந்து மாட்டி விட்டுருக்கேன். இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஹோல்டராக தான் இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம வீடியோ ஏதாவது பார்த்துக்கிட்டே சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்வோம், அந்த மாதிரி சமயத்தில் இதை வந்து நம்ம ஒரு ஹோல்டராக வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு இங்கே ஒரு நான் கிளிப் எடுத்திருக்கேன். இந்த கிளிப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ்ஷை இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு நம்ம இதை வந்து நல்லா ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வைக்கும் போது நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டரில் வந்து போட்டு எல்லா ப்ரெஷ்ஷும் வந்து வைப்போம், எல்லாரோட பிரிஸ்டல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகும். இந்த மாதிரி வைக்கும் போது ஹைஜெனிக்காக இருக்கும், ப்ளஸ் அதில் இருக்கிற தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்லா வந்து சொட்டு சொட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வடியும், நல்லா ஒரு ஸ்டாண்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அது காலியாக வர சமயத்தில் அதை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிப்போ இல்லை ரெண்டு கிளிப்போ வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு விடும்போது நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டும் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் பாக்ஸ்லாம் நம்ம வாஷ் பண்ணுவோம், அது வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காய வைப்போம். பார்த்திங்கன்னா அது உடனே வந்து காயாது, அதில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூணு கிளிப்பு வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த கண்டெய்னரில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது அதில் இருக்க தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ட்ரை ஆகி காஞ்சி கிடச்சிரும். ஸோ நீங்கள் கண்டெய்னரை வந்து எது நீங்கள் யூஸ் பண்ணி ரீஃபில் பண்ணணுமோ ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் பிஸ்கெட்டோ மிச்சரோ பசங்க சாப்பிட்டுட்டு அதை வந்து அப்படியே வந்து பாக்ஸில் போட்டு கவரோடு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த கவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு இந்த மாதிரி கிளிப்பை வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு சைடு கிளிப்பு போடும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும்,
டைட்டாக பிடிச்சிட்டு எந்த ஒரு காற்றும் உள்ளே போகாமல் அந்த பிஸ்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலுமே ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணி கூட ஒரே ஒரு கிளிப்பு கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு வந்து நான் இங்கே டபுள் டேப் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டபுள் டேப்லேருந்து கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிளிப் பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த கிளிப்பை வந்து டபுள் டேப் ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பீரோவில் வந்து நீங்கள் இதை ஒட்டி வச்சிடலாம். இதை ஒட்டி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற செயின், ஐடி கார்டு, டை எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். குழந்தைங்களோட செயின்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து மாட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாட்டி விடும்போது நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு இருக்கும் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும். அப்படி இல்லைனா உங்களோட செவரில், வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு செவரில் வந்து இந்த மாதிரி டபுள் டேப்பை வச்சு அந்த கிளிப்பை வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட மாஸ்காக இருக்கட்டும், இல்லை ஐடி கார்டாக இருக்கட்டும், இன்னும் நிறைய திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இந்த மாதிரி மாட்டி வைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு நான் இங்கே ஹேங்கர் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழை காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெவியாக இருக்கிற பேண்ட்டு, ஜீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து காயாது. ஸோ இந்த ஹேங்கரில் வந்து இந்த பேண்ட்டை இந்த மாதிரி கீழே சேர்த்து வச்சு ரெண்டு சைடும் வந்து கிளிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைடு கார்னரில் கிளிப் பண்ணிவிட்டு இன்னொரு சைட்லேயும் வந்து கிளிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளிப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் நீங்கள் காய வைக்கலாம். இந்த மாதிரி காய வைக்கும் போது உங்கள் பேண்ட்டு, ஜீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து காஞ்சிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் புக் படிக்கும் போது இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா காற்றுல அப்படி இப்படி ஆடிக்கிட்டே ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் துணிக்கு காய வைக்கிற அந்த கிளிப்பை வச்சு இதை வந்து ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ரெண்டு சைடு பேஜ்லேயும் வந்து நீங்கள் கிளிப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது டிஸ்டர்ப் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வந்து படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பேஜ்லேருந்து படிச்சிட்டிங்க, நெக்ஸ்ட் எந்த பேஜ்லேருந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி நம்ம ஒரு புக் மார்க்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கிளிப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் படிக்கும் போது அந்த பேஜை வந்து கூட நீங்கள் அழகாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிச்சனில் ஒரு குட்டி ஆர்கனைசர் தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேப் ஒட்டி இந்த மாதிரி உங்களோட டைல்ஸில் வந்து நல்லா ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற லைட்டரை தான் நம்ம வச்சுக்க போகிறோம். லைட்டர் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் எப்பயாவது மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் எடுக்கிறதுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸில் வந்து போட்டு ஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நம்ம அதை அப்படியே வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வெளியே வைப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா வண்டோ பூச்சி வந்துடும். அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு இடம் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிளிப் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு அதில் வண்டு பூச்சி எதுவும் வராது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பேக்கெட்லாம் வைக்காதீங்க. நார்மலாக இந்த மாதிரி குட்டியான பேக்கெட் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உங்கள் ஃப்ரிட்ஜ் டோர் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் டோரை வந்து க்ளோஸும் பண்ணலாம், ஓப்பனும் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும், பட் ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்டன்ஸ்லாம் நிறைய வச்சுருப்போம். அது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆர்கனைசர் இருக்குது. பட் அதெல்லாம் இல்லாமல் நம்ம துணிக்கு காய வைக்கிற அந்த கிளிப்பை வச்சு ஈஸியாக எப்படி இந்த கர்டன்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனை வந்து இந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் இப்படி பண்ணாலே மொத்தமாக எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கிளிப் பண்ணி போட்டு விட்டுலாம். இந்த மாதிரி போட்டு விடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம எந்த ஒரு காசு கொடுத்து பொருள் வாங்காமல் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நம்ம நல்லா வந்து அழகுபடுத்திக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்க்கு கிளிப்பில் வந்து டபுள் டேப் ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த ஸ்விட்ச் போர்டு பக்கத்தில் வந்து இந்த கிளிப்பை வந்து நான் வந்து நல்லா ஒட்டிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி யூஸ் பண்ணும்போது இந்த வயர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு
அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்விட்ச் போர்டு பக்கத்தில் தான் மோஸ்ட்லி வந்து நம்ம மிக்சி வந்து வச்சுருப்போம். இந்த ஒயர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கிளிப்பில் வந்து இந்த ஒயரை வந்து நீங்கள் மாட்டி விட்டுட்டு உங்களுக்கு வேணுன்ற போது நீங்கள் ஃப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பும் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஏதாவது ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.